தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தினத்தந்தியில் நாம் தமிழர் கட்சி பற்றி ஒரு மிக முக்கியமான செய்தியை பதிவு செய்திருக்காங்க அரசியலில் இது புதுசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பதிவு செய்திருக்காங்க அது என்ன விடயம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் என்பது பதிமூன்று ஆண்டு காலத்தில் திராவிடத்தை மொத்தமும் திருப்பி போடுற அளவுக்கு பயங்கரமான பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அதில் மிக முக்கியமான விஷயத்த இப்போதான் கவனித்து அவங்க தந்தியில் வந்து இதை பதிவு செய்திருக்காங்க அதில் அவங்க என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியலில் இது புதுசு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படத்தை பதிவேற்றிட்டு அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களில் நடந்தால் வழக்கமாக கூட்ட மேடை அருகில் அந்தந்த கட்சி தலைவர்களின் படத்துடன் கூடிய பதாகைகளை வைக்கப்படுவது வழக்கம் ஆனால் நேற்று திருச்சி புத்தூரில் நடந்த நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தின் மேடை அருகே சற்று வித்தியாசமாக பல்வேறு தலைவர்கள் தியாகிகள் மன்னர்கள் அவர்களது படத்துடன் கூடிய பதாகைகள் வைக்கப்பட்டிருந்த காட்சி சாலையில் செல்வோரை வெகுவாக கவர்ந்தது அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காங்க ஆனால் இது வந்து பதிமூணு வருடங்களாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம் ஆனால் அந்த விஷயத்தையே பதிவு செய்வது இப்போ தான் நடந்திருக்குங்கிறது தான் ஒரு சோகமான விடயமாக பார்க்கப்படுகிறது அட்லீஸ்ட் தந்தியாவது இதை போட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிறைவில் நம்ம எடுத்துக்கிறதா இல்லை பதிமூணு வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்குறீங்களாடா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புகிறதாங்கிறதே தெரியல ஆனால் அனைத்து தமிழ் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ இந்த மாதிரி பதிவேற்றி இருக்கிறதுங்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செய்திருக்காங்க நேற்றைய தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல நிகழ்வுகள் நடந்ததில் அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் அங்கே பக்கத்தில் இருக்க பள்ளி கல்லூரியில் இருக்க பல மாணவர்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க இது அங்கே இருக்க உளவுத்துறை வரைக்குமே பலரும் குறிப்பிடுவதற்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இமாயன் அவர்கள் மேடையில் அதை பதிவு செய்திருந்தார் இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் நாம் தமிழர் கட்சியுடைய முன்னெடுப்புகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆனந்த சீமானவர்கள் வந்து மோடி எதிர்ப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கூட ஒரு மிக முக்கியமாக தெளிவாக அதை வெளிப்படுத்தியிருந்தார் ஒருவேளை ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோடி போட்டியிட்டால் போட்டி இடுவார்னு கிடையாது ஒருவேளை அவர் பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்துக்கெல்லாம் போட்டியிட்டால் அதுக்கு எதிரில் நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆனந்த சீமான அவர்கள் சொல்லும்போது அங்கே அடித்த விசில் சத்தம் இருக்குது பார்த்தீங்களா அது நிச்சயமாக இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளுக்கு கதிக இலங்கை வைக்கக்கூடிய ஒரு சாவு மணி மாதிரி இருந்திருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்தது ஸோ நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ தான் முதல் முறை இந்த மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனி வரும் காலம் நாம் தமிழர் காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க